வணக்கம் நண்பா, இன்னைக்கு இந்த வீடியோவில் என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ராக்கெட்ரி மூவி ரிவ்யூ தான். இது நம்ம நாட்டுக்கு பெருமை சேர்க்கும் விதமாக எத்தனையோ விஞ்ஞானிகள் தலைவர்களை நம்ம நிஜத்தில் பெற்றிருக்கோம் தான் சொல்லணும். அவங்கள பெருமைப்படுத்தும் விதமாக அவங்களுடைய நிஜ வாழ்க்கையை படமாக எடுத்து அதை வெளியிடும்போது அவங்களுடைய பயணங்களையுமே அவங்களுடைய வெற்றி கதைகளுமே நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுதுன்னு தான் சொல்லணும். அதாவது மாதவன் அவருடைய இயக்கத்தில் திரைக்கதை நடிப்பு போன்ற வெளிவந்த திரைப்படம் தான் வந்து ராக்கெட்ரி. இந்த திரைப்படத்தில் வந்து வேற லெவலில் நம்ம மாதவன் நடிச்சிருக்காருன்னு தான் சொல்லணும். அதாவது நம்பியாவே இந்த படம் ஃபுல்லாக அவர் வாழ்ந்திருக்கிறாருன்னு தான் சொல்லணும். ரொம்ப நாள் கழித்து ஒரு சூப்பரான பிளாக் பஸ்டர் மூவியாக இது இருக்கும்னு நான் கண்டிப்பாக நினைக்கிறேன். அவர் வந்து இந்த படத்தில் வந்து ரொம்பவே ரியலாக அவரோட லைஃப்பில் அது நடந்தால் எப்படி ரியாக்ட் பண்ணுவாரோ அப்படி தான் வந்து இந்த படம் ஃபுல்லாகவே ரியாக்ட் பண்ணியிருக்கிறாரு. ஒரு செய்தித்தாளில் வரக்கூடிய நியூஸை ஒரே ஒரு லைனாக தான் நம்ம பார்க்குறோம். அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய வலியும் வேதனையுமே நம்ம பார்க்கல அப்படின்றதுமே ஒரு உண்மை. அது மட்டும் இல்லாமல் அந்த செய்தியை நமக்கு ஏற்ற மாதிரி மாத்திக்கிறாங்க அப்படின்றதுமே ஒரு உண்மையாக தான் இருக்குது. நம்ம நாட்டுக்கு ராணுவ வீரர்கள் எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி தான் ISRO அதுவுமே ரொம்பவே முக்கியம் அப்படின்றதுமே இந்த படத்தில் ரொம்பவே அழகாக காமிச்சிருக்கிறாங்கன்னு தான் சொல்லணும். அடுத்தது இந்த படத்துக்கு ரொம்பவே பிளஸ் பாயிண்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சிம்ரன் மேம் தான். சிம்ரன் மேம் இந்த படத்தில் ரொம்பவே அவ்வளோ அழகாக நடிச்சுக்கிறாங்கன்னு தான் சொல்லணும். அவங்களோட நடிப்பு வந்து இந்த படத்தில் வேற லெவல் இருக்கு. அவங்க கம்மியா படங்களை நடிக்க ஆரம்பிச்சாலும் ஃபர்ஸ்ட்லாம் ரொம்பவே டாப்ல நடிச்சிட்டு இருந்தாங்க, இப்ப கொஞ்சம் கொஞ்சம் படங்கள் தான் நடிக்கிறாங்க. இருந்தாலுமே அந்த படம் வந்து ரொம்பவே அழகா இருக்குது. இந்த படம் வந்து ரொம்பவே சூப்பரா இருக்கிறதுக்கு இவங்களுமே ஒரு பிளஸ் அப்படின்னு சொல்லலாம். தேர்ட் பிளஸ் எதுன்னு பாத்தீங்கன்னா நம்ம சூர்யா சார். சூர்யா சாரோட நடிப்பு திறமை வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவர் இந்த படத்துல இன்னுமே ஒரு படி மேலே போய் ரொம்பவே அழகாக நடிச்சிருக்கிறாரு. இந்த படத்துக்கு நடித்ததுக்கு அவர் காசு கூட வாங்கலன்னு சொல்லப்படுது. அதை வந்து நான் இந்த இடத்துல வந்து பதிவு பண்ணணும்னு நினச்சேன், பதிவு பண்ணிட்டேன். அண்டை நாடுகள் வந்து நம்ம வெற்றியே பெறமாட்டோம் அப்படின்னு நினச்சும் போது கூட நம்ம ஸ்பேஸில் வெற்றி தான் பெற்றோம். இன்னுமே வந்து நம்ம ஸ்பேஸில் ஆராய்ச்சிகளை நிறைய செஞ்சோம்னா இன்னுமே நம்ம வெற்றி பெறுவோன்றதை இந்த படத்தில் ரொம்பவே அழகாக சொல்லியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். இந்த படத்துக்கு என்ன மைனஸ்னு பார்த்தீங்கன்னா மாதவன் அவர்கள் இந்த படத்தில் ரொம்பவே சூப்பராக நடிச்சிருக்கிறாரு. அதனால அவருடைய அடுத்த படத்துக்கு எதிர்பார்க்க ரொம்பவே அதிகமா இருக்கு. அந்த எதிர்பார்ப்பை அவர் பூர்த்தி செய்வாரா அப்படின்ற மாதிரியுமே நிறைய கேள்விகள் இருக்குன்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் நம்ம நம்பி அவர்கள் வந்து பத்மபூஷன் விருதை பெற்றிருக்காரு. அதுக்கு நம்ம ரொம்பவே ஹாப்பி ஆகணும். இந்த விருது இவருக்கு இவ்வளோ லேட்டாக கிடைச்சிருக்கு அப்படின்றதுக்கு நம்ம கண்டிப்பாக வருத்தமே படணும். இந்த படம் ரொம்பவே ஒரு சூப்பரான படம் தான் சொல்லணும். 5 மார்க்குக்கு வந்து 3.5 மார்க்ஸ் தரலாம். எல்லாருமே வந்து கண்டிப்பாக தியேட்டருக்கு போய் ஒரு வாட்டியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட போயிட்டு ரொம்பவே ஜாலியாக இந்த படத்தை பாருங்க. இந்த வீடியோ பார்த்தீங்க கமெண்ட்ஸ் கீழ இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம PC டிஜிட்டல் டெலிவிஷனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.